ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது சேடு, அது துக்கம் அல்லது வேதனை, இதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரொம்ப நினைத்துங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன்னா சேடு என்னங்க, இது துக்கத்தை பற்றி என்ன இருக்குது, வேதனை பற்றி என்ன இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ப்ராப்ளம். என்னால் அவன் சைக்காலஜி தூக்கி இதில் தூக்கி போடுறானே அப்படின்னு நினைக்கிறேன்னா உண்மை தாங்க. ஏன்னா இது வந்து இயற்கையில் ஏதோ ஒரு டெத்து நடக்குது, அப்போ நம்ம வேதனைப்படுவோம். அதில் வந்து நம்ம ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லை, ஏதோ ஒரு அஸ்மா, ஏதோ ஒரு அடிபட்டுருக்கு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டு, அது பார்க்குறோம், ஐயோ வேதனைப்படுறோம், அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சி. இதை பற்றி நான் இப்போ நம்மளுக்கு சொல்ல போகிறது இல்லை. ஒரு டெத்தை பற்றியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வேதனைகளை அடிபட்ட வேதனையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஏற்பட்ட ஒரு வேதனையோ அதை பற்றி நான் சொல்ல வரேன் விரும்பினேன். அப்போ எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்றது நினைவுங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நீங்க நினைக்கிறது தேவையில்லாத எண்ணங்கள். இந்த வார்த்தையை நான் முதல்ல சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவையானது தேவையில்லாதது, தேவையில்லாத பிபி ஏற்றுக்கிறது. இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்குது, இப்போ இலங்கையில் கொண்டு போட்டால் பத்து நூறு பேர், நூறு இரநூறு முப்பது பேர் இறந்துட்டாங்க. அதுக்காக ஐயோ அவங்களாம் இறந்துட்டாங்களே, அடுத்தது இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக என் வீட்டுடைய உணவத்துக்கு விடுவிச்சிட்டாங்க, நான் என்ன செய்கிறது? இந்த விடு என் வீட்டு உள்ள வச்சிட்டாங்க, நான் என்ன செய்யுது? நான் ரோட்டில் நடந்து போகும்போது எவனா வடிவச்சிட்டானா செய்கிறது? இதே நான் ஷாப்பிங் போகிறேன், அந்த நேரத்தில் என் முன்னாடி போகிறேன், அவள் எங்கேயா வடிச்சு செஞ்சுட்டான், என்ன பண்ணுறது? இது மாதிரி ஒரு சிலருடைய எண்ணங்கள் இருக்கும். இது ஒரு வகை வேதனை. அதாவது இவன் எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இதனால் நம்ம அப்படி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம், இது ஒரு வகையான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாட்டம் ஒரு சிலருக்கு அது ஒருத்தர் போய் நான் பார்க்க போனேன், நானும் என் நண்பரும் பார்க்க போனோம் ஒரு ஹாஸ்பிட்டலில். அங்கே ஒருத்தருக்கு பிளட் கேன்சர், நான் நல்லா தாங்க இருந்தேன், திடீர்னு பிளட் கேன்சர் வந்துருச்சு, இன்னும் ரெண்டு மூணு மாதம் நான் செத்துடுவேங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதை கேட்டு வந்த என் நண்பன் இன்று வருடம் பிணாத்திட்ருக்கான், ஏன் நாளைக்கு எனக்கு வந்து பிளட் கேன்சர் வந்துடுமாடா, நாளைக்கு நானும் செத்துடுவேன்டா அப்படின்னு. பிளட் கேன்சர் உனக்கோ ஒருத்தர் வந்துருக்குது, அது உனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, வந்தியா தீரணுன்றது ஒரு விஜயம் கிடையாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், யாருக்கும் நடக்கிறது எங்கேயும் நடக்கிறது, இதை பற்றின பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு அது நமக்கு வந்துடுமோன்ற ஒரு பயம், புரியுதுங்களா? இதனால் வரக்கூடிய வேதனை. அதுக்கடுத்தது இன்னும் இதே மாதிரி பல வேதனைகள் இருக்குது. இப்போ ஷேர் ட்ரேடிங்கே எடுத்துக்கலாம், நான் ஒரு இதை செல் பண்ணிட்டேன், இன்றைக்குள்ள அது பை பண்ணி ஆகணும் அப்படின்னா நான் எனக்கு பலாயிரக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகும். அப்போ நம்ம மாதிரி யோசிச்சுக்கிறோம், ஐயோ இதை சேல்ஸ் பண்ணிட்டுவேன் பை பண்ணலாம் லாஸ் ஆகுமே, எனக்கு எல்லாம் தெரியணும், எனக்கு தெரிஞ்சே அந்த காரியத்தை நான் இறங்குவேன், நமக்கு லாபம் வரும், வந்தால் வரது போனால் போதுன்ற எண்ணத்தில் செயல்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பயம், ஐயோ அது இறங்கலைன்னா நம்ம பை ஆகலைனாக்கா நம்ம லாஸ் ஆகுமே, அதனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் லாஸ் ஆகிடுமேன்ற ஒரு பயம். இந்த பயம் ஒரு மனிதனை முட்டாள்தனமான காரியங்களை செய்ய வைக்கும். அதனால் இந்த பயம் ஒரு மனுஷருக்கு தேவையில்லை. அப்போ எந்த பயம்தான் தேவை? பயத்திலே நல்ல பயம் கெட்ட பயம் இருக்குதா அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் கெட்ட பயம்.
அப்பா நல்ல பையன் என்ன இருக்குது, நீங்கள் போகிறீங்க இந்த இடத்துக்கிட்ட பாம்பு புத்துருக்குன்னா ஓ இந்த இடத்துல டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு பாம்பு இருக்கா இல்லையா, ரோட்டில் போகும்போது இந்த இடத்துல பாம்புகள் நடமாட்டம் இருக்குதா இல்லையா நைட்டில் போகும்போது சொல்கிறேன், பகலாக டார்ச் லைட் கொடமாட்டேங்க தெரியும் எனக்கு நைட்டில் சொல்கிற வார்த்தை, இந்த இடத்துல பாம்புகள் நடமாட்டம் இருக்கும், இந்த இடத்துல வீட்டில் இந்த இடத்துல தேல் நடமாட்டம் இருக்கும், இந்த இடத்துல நம்ம போனோம்னா ஒரு சில ஆபத்துகள் இருக்குது, இந்த இடத்துல சுழல் வருது தெரியுது, இதில் போய் நான் குதித்து விளையாடணும்னு ஆசைப்படுறது தப்பு அப்படின்ற மாதிரி இவையெல்லாம் நல்ல பயம். நமக்கு ப்ரீகான்ஷியஸாக நம்ம மைண்டு நமக்கு ஒர்க் பண்ணுது, அது பேர் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுன்னு பேர். இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு ஒரு இடத்துல ஒர்க் ஆகும், இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு நல்லா தான் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இது மாதிரி முட்டாள்தனமான எண்ணங்களும் நம்ம ஒரு இடத்துல வருது, அது நமக்கு கெடுதலையும் தரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இது நல்ல கான்ஷியஸாக இல்லை முட்டாள்தனமானதா அப்படின்றத முடிவு பண்ணிக்க வேண்டியது நீங்கள் தவிர நான் இல்லை. இவையில் தவிர்ப்பது நல்லது. இந்த முட்டாள்தனமான தவறான சூப்பர் கான்ஷியஸை கட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பர் கான்ஷியஸை பயன்படுத்திடுவோங்க. தேங்க்யூ மை டியர்ஸ். பிடிச்சதில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.